அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை செடியை பயன்படுத்தி நாம் தயாரிக்கின்ற மூலிகை வசியமையானது மூன்று லோகத்தையுமே வசியம் செய்யக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அது எந்த மூலிகை அதை எவ்வாறு நாம் எடுக்க வேண்டும் எடுத்த மூலிகையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அந்த மூலிகை மையை நாம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதைப் பற்றி இன்றைய காணொலியை முழுமையாக காண இருக்கிறோம் மூன்று லோகத்தையும் வசியம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த மையை தயார் செய்யும் முறையிலிருந்து பயன்படுத்தும் முறை வரை எதையும் விடாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து புரிந்து கொள்ள நமது காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மூன்று லோகத்தையும் வசியம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை தயாரிக்க நமக்கு தேவைப்படும் மூலிகையானது வெள்ளருக்கன் செடி இந்த மூலிகை தான் நமக்கு தேவைப்படுகின்றது இந்த மூலிகையை பறிப்பதற்கு முதல் நாள் அதாவது இந்த மூலிகையை நாம் ஞாயிற்றுக்கிழமை பறிக்கப் போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் மாலை நேரத்தில் இந்த எருக்கன் செடி இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த எருக்கன் செடி பக்கத்தில் இருக்கக்கூடிய களைகள் மற்றும் தேவையற்றவற்றை நீக்கி சுத்தம் செய்து இந்த செடி இருக்கும் இடத்தில் ஒரு குடம் நிறைய நீர் ஊற்றி செடியை தொட்டு வணங்கிவிட்டு வந்துவிட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த செடிக்கு பக்கத்தில் சென்று தாமரை நூலை மஞ்சள் தடவி இந்த செடிக்கு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு முற்றிய தேங்காய் உடைத்து அவல் கடலை வைத்து தூபதீபம் காட்ட வேண்டும் ஒரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து காவு கொடுக்க வேண்டும் காவு கொடுத்த பிறகு நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட வேண்டும் மூன்றாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்யப்பட்ட இந்த பூஜைக்கு மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் பூஜை செய்து நீரூற்றி வந்த அந்த செடியை வேருடன் பிடுங்கி எடுத்து கொண்டு வர வேண்டும் எடுத்து வந்த பிறகு இந்த செடியினுடைய வேரை மட்டும் நறுக்கி எடுத்து கொள்ள வேண்டும் இந்த வேரை நறுக்கும் பொழுது எந்தவிதமான கூர்மையான இரும்பு பொருள்களையும் பயன்படுத்தி வேரை வெட்டி எடுக்கக்கூடாது நறுக்கி எடுத்த வேரினை கல்வத்தில் வைத்து அதனுடன் கோரோசனை கஸ்தூரி குங்குமப்பூ புனுகு ஆகியவற்றை ஒரே அளவில் எடுத்துக்கொண்டு இந்த வேருடன் சேர்த்து நன்றாக மையாக வரும் வரை அரைத்து கொண்டே இருக்க வேண்டும் அரைத்த மையை வெள்ளி அல்லது தங்கச் சிமிழில் வைத்து தேவையான பொழுது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மூன்று லோகத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் வசியம் செய்ய முடியும் ஜனங்களையும் தேவர்களையும் வசியம் செய்யக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த மையை நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி நீங்களே தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்